हाय फ्रेंड्स, वेलकम टू जो समयल। इनकी रोड साइड क्या चिकन पकोड़ा अद टेस्ट एप्ली पड़े पाकल फ्रेंड्स। सो इनकी पाती हाफ के जी चिकन वो मेरी कुटी कुटिया वह कट पड़ी रेडी आचको। और बउल रे टेबल स्पून तयिर आड पड़े, नेक्स्ट रे टेबल स्पून कॉर्नफ्लावर, रे टेबल स्पून कडले मावु, और टेबल स्पून चिल्ली पाउडर, और टेबल स्पून धनिया तूल, और टेबल स्पून गरम मसाला, எல்லாமே ऐड பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளை கரு ऐड பண்ணிக்கோங்க, ஒரு முட்டையோட வெள்ளை கரு. அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டையோட வெள்ளை கரு மட்டும் போதுமானது. நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி chili powder தான் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாஃப் லெமன் ஜூஸ், ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தயிர், இந்த லெமன் ஜூஸ் அண்ட் அந்த அதுலேயே வந்து தண்ணி இருக்கும், அந்த முட்டை விரகை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணியை போதுமானது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆச்சு ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசர் கிடையாது, நார்மலான ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படி இல்லை நீங்கள் வெளியே வச்சா கூட பரவாயில்ல, பட் மினிமம் 1 hour கண்டிப்பாக ஊறணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறினா கூட தப்பு கிடையாது, இன்னமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஊறுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 hours அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மிதமாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சட்டன் கலர் மாறிடும், உள்ளே வந்து உங்களுக்கு வேகாது. ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏதாவது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், இன்னும் காரசாரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கோங்க, பெப்பர் பவுடரும் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அந்த மாவில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட சூப்பரான சிக்கன் பகோடா ரோடு சைட்லலாம் கிடைக்கும்ல, அதே டேஸ்ட்டில் அதே டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.